அபார கருணா சிந்தும் ஞானதம் சந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம். அத்வைதா சேவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். இதுவரை உங்களுடைய வாழ்நாளில் இந்த பரிகாரத்தை கேட்டிருக்கவே மாட்டீங்க. ரொம்ப எளிமையானதும் சொல்லலாம், ஆனால் கொஞ்சம் பிரயத்தனம் செய்து இதெல்லாம் சேகரிச்சுட்டு நாம் செய்யும்போது நல்ல மாற்றம் என்பது ஏற்படும். இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்னாடி லைக் ஒன்று போட்டுடுங்க. நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா அத்வைதா 786 அப்படின்னு சொல்லுகின்ற நம்முடைய இரண்டாவது சேனல் இருக்குது. அந்த சேனலில் உங்களுக்காக நீங்கள் படுகின்ற கஷ்டங்களை தீர்க்கும் விதமாக தினந்தோறும் ஒவ்வொரு வீடியோக்களாக 3 நிமிட வீடியோக்கள், 4 நிமிட வீடியோக்களாக கொடுத்துட்ருக்குறேன். அந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வீடியோக்களை பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, எங்களுக்கு வந்து நெட் பேக்கேஜ் கம்மியாக இருக்குது, நீங்கள் வந்து 8 மினிட்ஸ் வீடியோ போட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா முழுவதுமாக பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அவர்களுக்காக சின்ன சின்ன வீடியோக்களாக அந்த சேனலில் கொடுத்துட்ருக்குறேன். பல வீடியோக்கள் இருக்குது. உங்களுடைய கஷ்டங்கள் எதுவோ அதற்கு ஏற்ற பரிகாரங்கள் கண்டிப்பாக அந்த சேனல்லையும் இருக்கும். அந்த சேனலையும் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்கின்றது வந்து ஒரு இலை. இதனுடைய பெயர் வந்து போஜபத்ரா அப்படின்னு சொல்லிட்டு பேர். இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன், போஜபத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெல்லிங் கொடுத்துட்டு. அடுத்து வந்து அமேசானில் அந்த லிங்க் என்னால் கொடுக்க முடியாது, ஆனால் வந்து நம்பர் இருந்தது அப்படின்னாக்க அந்த நம்பரை கொடுக்குறேன். ஒருவேளை நம்பர் இல்லைன்னா உங்களுக்கு நான் போஜபத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெல் பண்ணி ஸ்பெல்லிங் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஆன்லைன் ஷாப்பில் அந்த ஸ்பெல்லிங்கை வந்து போட்டிங்கன்னு சொன்னாக்கா வரும். ஏன்னு சொன்னாக்கா இது வந்து கிடைப்பது அரிது, அதனால தான் உங்களுக்கு இவ்வளவு ஒரு தெளிவாக சொல்கிறேன். அதனால் அந்த ஒரு ஸ்பெல்லிங்கை நீங்கள் போடுங்க, தமிழ்லையும் நான் கொடுக்குறேன். போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபாய் தான் இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் வரும், உங்களுக்கு எது வந்து சௌகரியமோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். 150 ரூபாய், 200 ரூபாய், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் எது வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து பல பரிகாரங்களுக்கு வந்து பயன்படும். அதாவது குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இதில் வந்து பரிகாரம் செய்யலாம். வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இதில் வந்து பரிகாரம் செய்யலாம். ஹோமங்களில் இதை வந்து போடலாம். இது வந்து ஒரு தந்திர பிரயோகத்தில் இருக்கின்ற ஒரு அற்புதமான பரிகாரம். நிறைய பேர் சொல்கிறாங்க உங்களுடைய சேனலில் நிறைய வீடியோக்களை பார்த்து ஒவ்வொன்றா செய்துட்டு வரேன், நல்ல ஒரு மாற்றம் என்பது எனக்கு ஏற்பட்டிருக்கு, என்னாலேயே நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் அவர்களுடைய அந்த சந்தோஷத்தை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கிறாங்க. அதனால் நீங்களும் நம்பிக்கையோட பக்தியோடு செய்யுங்க. இந்த பரிகாரங்கள் நானே கிரியேட் பண்ணி சொல்கிறது கிடையாது. அப்படி நான் சொன்னேன் அப்படின்னா அது கண்டிப்பாக பலன் தராது. நமக்கு முன்னோடியாக இருக்கின்ற நம்முடைய ரிஷிகள் வந்து சொன்னது. அதனால தான் உங்களுக்கு இந்த பரிகாரங்கள் எல்லாமே சீக்கிரமாக நல்ல பலனை தருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இது வந்து எல்லா பரிகாரங்களுக்கும் ஒரு மகுடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி மகுடமான பரிகாரங்கள் நிறைய 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 இருக்குது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு பின்னாடி ஒவ்வொன்றா சொல்கிறேன். இதனுடைய பெயர் வந்து போஜபத்ரா அப்படின்ற பேர். இது வந்து ஒரு மரத்தினுடைய இலையிலிருந்து தயாரிக்கப்படுவது. இப்போ எப்படி பேப்பர்ஸ் வந்து நாம் வந்து எழுதுகிற பேப்பர் இருக்கும் இல்லையா, அதை வந்து எப்படி தயாரிக்கிறாங்களோ அதெல்லாம் கூட இலைகளிலிருந்து தான் வந்து இலைகள் இலை பட்டைகள் இருந்து தான் தயாரிப்பாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் போஜபத்ரா. ஆனால் இது வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதை என்ன செய்யணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இதில் வந்து சிலதை எழுதிட்டு நீங்கள் ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சுக்கலாம். நீங்கள் எழுதும்போது அது கிழிஞ்சு போச்சு அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அப்படி இல்லைன்னா செலோடேப், அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக செலோடேப் இருக்கும் இல்லையா, அதை வந்து பின்புறமாக நீங்கள் முழுவதும் ஒட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து கொஞ்சம் கனமாக மாறும். அதனால் அதில் எழுதலாம். அல்லது நிதானமாக நான் எழுதுகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எழுதலாம். எழுதிட்டு ஃப்ரேம் போட்டு வச்சுடலாம், அல்லது பத்திரமாக ஒரு கவரில் போட்டு நீங்கள் வைக்கலாம். என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த போஜபத்ரா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெவ்வேறு கலர்களில் இருக்கும். அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பேக்கேஜில் 3-4 பத்ராஸ்கள் வந்து இருக்கும். அதில் நமக்கு இப்போ தேவையானது ஒன்றே ஒன்று தான். அதை மட்டும் இப்போ செய்யுங்க. மீதி இருக்கின்ற அந்த இலைகளை வந்து நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நான்
திருப்பியும் வந்து என்ன செய்யணும் அப்படின்றத வீடியோக்களாக கொடுக்குறேன். இது வந்து போஜபத்ரா, இதை எடுத்துக்கங்க. இதில் வந்து நீங்கள் வரைய வேண்டிய ஒரு அற்புதமான சின்னம், பண ஆகர்ஷண சின்னம் எது அப்படின்னு கேட்டால் ஸ்வஸ்திக். இந்த ஸ்வஸ்திக்கு கூட வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்கணும். இந்த ஸ்வஸ்திக்கில் இரண்டு வகை உண்டு, சவ்ய ஸ்வஸ்திக் அபசவ்ய ஸ்வஸ்திக் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லதுக்கு போடுவது கெட்டதுக்கு போடுவது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் சவ்ய ஸ்வஸ்திக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்வஸ்திக்கை எங்கே இருந்து எனர்ஜி பண்ணி நாம் எப்படி வரையணும் அப்படின்னு தீபாவளி வீடியோவில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது எப்படி வரையணும்ன்றது இந்த வீடியோவில் இருக்கானா, அது எங்கே இருந்து துவங்கணும் அப்படின்றது வந்து நீங்கள் அந்த ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் வரையணும். எதில் வரையணும், அந்த போஜபத்ரால வரையணும். எப்படி வரையணும் அப்படின்னாக்கா, செந்தூரம் அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் விற்கும், ஆஞ்சநேயர் உடல் முழுவதும் பூசியிருப்பார். அந்த செந்தூரத்தில் பன்னீர் அல்லது கங்காஜலம் அல்லது வெறும் தண்ணீரை கலந்து மாதுளை குச்சியால் நீங்கள் வந்து இந்த ஸ்வஸ்திக்கை எழுதணும். மாதுளை குச்சியால் எழுதும்போது இந்த அந்த போஜபத்ராவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்னு சொன்னாலே அப்போ கிழிஞ்சிடும். என்ன செய்வது, கொஞ்சமாக நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த பஞ்சு விளக்கு ஏற்றுறோம் இல்லையா, அந்த பஞ்சை வந்து முனையில் கொஞ்சமாக வந்து இது பண்ணிக்கோங்க. அதாவது பட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் பட்ஸில் எழுதாதீங்க, மாதுளை குச்சியில் தான் வந்து எழுதணும். எழுதும்போது இது கிழிஞ்சிடும் அப்படின்றதுனால கொஞ்சம் பஞ்சை போட்டு அதில் நான் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியான ஸ்வஸ்திக்கை வரைஞ்சிக்கோங்க. இது எந்த நாள் வரையணும், எந்த நேரம் வரையணும், சாப்பிட்டுட்டு வரணுமா சாப்பிடாத வரையணும் அப்படின்னு கேட்டால், எந்த பரிகாரமாக இருந்தாலும் காலை உணவு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும். அதனால் ஏதாவது ஒரு நல்ல நாள், நல்ல ஒரு வெள்ளிக்கிழமை, பிரம்ம முகூர்த்த நேரம், அந்த மாதிரி நாட்கள் தேர்ந்தெடுத்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. உடனே செய்ய முடியாது, ஏன்னா இது வந்து எங்கேயும் கிடைக்காது, நாம் வந்து வெளியில் தான் வாங்கி ஆகணும். அதனால் பொறுமையாக வாங்கி எழுதி இந்த ஸ்வஸ்திக் அப்படின்றதை எழுதிட்டு மகாலட்சுமி தாயாரினுடைய அந்த பாதத்தில் ஒரு தட்டில் வச்சு வச்சுடுங்க. ரெண்டு நெய்தீபங்களை ஏற்றிட்டு ஊதுவத்தியை ஏற்றிட்டு தேன் வந்து நைவேத்தியமாக வைங்க. அப்படி தேன் இல்லைன்னா நெய் நைவேத்தியம், வெறும் நெய்யையே மகாலட்சுமி தாயாருக்கு நைவேத்தியமாக வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன வேண்டணும் அப்படின்னா, என்னுடைய பணக்கவலைகள் எல்லாமே தீரணும், எனக்கு பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மகாலட்சுமி தாயார்கிட்ட வேண்டிட்டு கற்பூர ஆரத்தி அல்லது பச்சை கற்பூரத்தினாலான ஆரத்தியை வந்து இந்த போஜபத்ராவுக்கும் ஸ்வஸ்திக்குக்கும் அதில் போட்டிருப்போம் இல்லையா, அதற்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் காட்டிட்டு மனதார திருப்தியான மனதோடு இந்த பரிகாரம் செய்யுங்க. இந்த பரிகாரத்தினுடைய பலனை கூடிய சீக்கிரத்திலேயே நீங்கள் அனுபவிப்பீங்க. இதே மாதிரி மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.